ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த சாக்லேட்டை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா சாக்லேட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேப்பர் காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சாக்லேட் இருக்குது, அதை ஒரு சஸ்பென்ஸாக உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் அந்த சாக்லேட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணல. 90 கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டுங்க அது. நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கிறப்ப நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சப்போஸ் அந்த சாக்லேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும், ஆமாம்ல இந்த சாக்லேட் நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் இப்போ இது மாதிரி சாக்லேட்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்போஸ் நீங்கள் இது மாதிரி சாக்லேட்லாம் இப்போ கூட வாங்கி சாப்பிட்னு இருந்தீங்கன்னா அதுவும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 90 கிட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. இப்போது இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வந்தேன், 100 கிராம் எவ்வளோ தெரியுமா? 100 கிராம் பார்த்தீங்கன்னா 108 ரூபாங்க. ஜஸ்ட்டு 100 கிராம் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் எத்தனை சாக்லேட் வந்து அவங்க பேக் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல. 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒரு வீடியோ போட்டேன், 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 7 சாக்லேட் தான் நின்றுச்சு. ஆனால் இதில் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த சாக்லேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் இந்த சாக்லேட் பார்த்த பிறகு சரி கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டே நான் ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். டங்கு ஸ்லிப்பில் 20 வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ எனக்கு ஒரு 2 வயசு தான் இருக்கும். சரி ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108 ருபீஸ், 100 கிராம். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சாக்லேட் டேஸ்ட் வீடியோன்னு இருக்கும், போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் என்னோடய வீடியோஸ் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் டிஸ்லைக்காவது பண்ணால் புரிஞ்சுப்பேன், ஓகே நம்ம வீடியோஸு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு எதுவுமே போட மாட்டேங்கிறீங்களா? அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 108 ருபீஸ். தெரியுதுங்களா? பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. இது பேர் கேண்டீஸுன்னு நினைக்கிறேன், தெரியல இதுக்கு பேர் என்னான்னு தெரியல. கம்பர்கட்டா இல்லை கேண்டீஸா? நம்ம சின்ன வயசுலலாம் இது மாதிரி சாக்லேட்டெல்லாம் விற்றா கம்பர்கட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே பேக் பண்ணி 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 108 ருபீஸ்ன்னு விற்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப அநியாயமாக இருக்குதுங்க. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே விலை அதிகமாக தான் ஏறின் போதே தவிர கம்மியாக மாட்டேங்குது, எதனாலும் சொல்லிட்டு எனக்கு தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட் கொடுப்பாங்க, இப்போது 100 கிராம் விற்கிறாங்க. இது மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 சாக்லேட்ஸ் இருக்குது. 17 சாக்லேட்ஸ் 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அநியமாக இருக்குது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 20 சாக்லேட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் பார்த்தீங்கன்னா 108 ரூபாய், 17 சாக்லேட்ஸ். என்ன கொடுமை சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சாக்லேட்டை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு லெவலில் இருக்குதுங்க. சரி ஓகேங்க, பாருங்கள் இதுதாங்க சாக்லேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சாக்லேட்டை வாங்கி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இது மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாக பிடிக்கும். 90 கிட்ஸுக்கு
வேறு லெவலில் பிடிக்கும். நான் குழந்தைங்கன்னு சொன்னது 90 கிட்ஸை தான், ஏன்னா 90 கிட்ஸுக்கு தான் இது மாதிரி விஷயமெல்லாம் தெரியும். 90 கிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கூட குழந்தைங்களாக தான் இருக்கிறாங்க என்ன மாதிரி. சரி ஓகே வாங்க இந்த சாக்லேட்டை பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. 3 கலர் இருக்குதுங்க, ஆரஞ்சு, ஒயிட், எல்லோ. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இது பார்த்திங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன், எல்லோ, ரெட். உண்மையிலே இந்த சாக்லேட்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த சாக்லேட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட ஸ்கூல் டேஸ் வந்து ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஸ்கூல் டேஸில் இது மாதிரி சாக்லேட்லாம் சாப்பிட்னா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் காலேஜ் முடித்து 2015 முடித்தேன், கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் முடித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, சில விஷயங்கள் வந்து மறந்துட்டுக்கிறேன். அதில் இதுவும் ஒன்றான்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே பாருங்கள் இந்த சாக்லேட்டோட இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. அப்படி தம்ஸுக்கு வந்து ஒரு போஸ் கொடுத்துக்குறேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குதுங்க. இதை பார்க்குறப்பவே இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணலை, இதை பார்த்துனே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தோணுது. இது மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணாது, இந்த சாக்லேட்டை ரசிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 17 சாக்லேட், 108 ரூபா. பட் இருந்தாலும் இந்த சாக்லேட் பார்க்குறப்போ 108 ரூபாலாம் ஒரு காசா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹாப்பினஸ் தருது. காசை விட நம்மளுக்கு ஹாப்பினஸ் தந்தால் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஃபீலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், ஏன்டா வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிப்போம் இவ்வளோ காசு கொடுத்து. ஆனால் இது பார்த்திங்கன்னா 108 ரூபா கொடுத்து நான் வாங்குறப்போ ஏன்டா இந்த சாக்லேட்லாம் வாங்கி வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் வாங்கி இந்த சாக்லேட்டை பார்த்த பிறகு தான் தெரியுது 108 ரூபாலாம் ஒரு விஷயமா. உண்மையிலே வேறு லெவல் ஃபீல் தருது. உங்களுக்கு என்ன ஃபீல் தருதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு வேறு விதமான ஃபீலாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. உங்களுக்கும் கண்டிப்பாக பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன மெமரி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா கலர்லேருந்தும் ஒரு சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்களா க்யூப்ஸ் மாதிரி இருக்குதுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபீலை வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு தோணும் பழைய மெமரிஸ் எல்லாம். உண்மையிலே அந்த சாக்லேட் சாப்பிட்றப்ப எனக்கு வேறு விதமான ஃபீலெல்லாம் வருதுங்க. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. இது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர். நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து சாப்பிட்றேடா, பார்க்கறதுக்கே பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் க்ளோஸ்அப்பில் வந்து சாப்பிட்றேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான், கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப தித்திப்பாக இருக்குதுங்க இந்த சாக்லேட். இதுக்கு முன்னாடி நான் 2 சாக்லேட் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தித்திப்பாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்குது. ஒருவேளை லாஸ்ட்டாக கட் பண்ணி பேக் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, அவசரப்பட்டு சாப்பிட்டேன் இந்த சாக்லேட்டை. ஆனால் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸை கட் பண்ணி பேக் பண்ணிட்டுக்கிறானுங்க, அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது.
சரி ஓகே வாங்க எல்லோ கலர் சாக்லேட்டை சாப்பிட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. ஒன்று ஒன்று ஒரு ஒரு பீஸில் கட் பண்ணிக்கிறானுங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொட்டையாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ரொம்ப தித்திப்பாக இருக்குது. இதுவும் லாஸ்ட்டு பீஸான்னு நினைக்கிறேன். சக்கரை ரொம்ப அதிகமாக போட்டானுங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல, வாயே ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் சூப்பராக இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இந்த சாக்லேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். ஹாய் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சாக்லேட் டேஸ்ட் வீடியோஸ்னு இருக்கும், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் எது மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டும் போடுங்க. எல்லாருக்கும் பாய்.